ஷீரடி சாய்பாபா 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்த ஓர் இந்திய குரு ஆவார். இதுவரை இந்தியாவில் பிறந்த மிகச்சிறந்த துறவிகளில் இவரும் ஒருவர். இவரை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் புனித துறவியாகவும் போற்றுகின்றனர். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். நோயுள்ளவர்களை குணப்படுத்தினார். இதனால் இந்துக்கள் இவரை கடவுளின் அவதாரம் என்று கருதி தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இஸ்லாமியர்கள் இவரை வீர் அல்லது குதுப்பாக நம்புகின்றனர். உலகமெங்கும் இருந்து பக்தர்கள் அவர் வாழ்ந்து மறைந்த ஸ்தலத்தை வணங்கி தரிசிக்க அவர் பிறந்த இடமான ஷீரடிக்கு வருகை புரிந்த வண்ணம் உள்ளனர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துறவியாகவே வாழ்ந்து மறைந்த புனித ஷீரடி சாய்பாபா அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சிறப்புகளை விரிவாக காண்போம். முன்னர் நிஜாமின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பத்ரி என்ற ஊரில் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்த ஹரிசாதே என்ற அந்தனர் தன் மனைவி லட்சுமியுடன் வசித்து வந்தார். வறுமையிலும் செம்மையாக வாழ்க்கை நடத்தி வந்த அவர்களுக்கு குழந்தை இல்லையே என்னும் கவலை பெரிதும் வாட்டியது. இதற்காக இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ததன் பயனாக விரைவிலேயே அவர்களுக்கு அழகான ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. சில நாட்களில் அந்த குழந்தையை பார்க்க வந்த ஜோதிட நண்பர் ஒருவர் குழந்தையின் ஜாதகத்தை கணித்து பார்த்தார். அந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை என்பதையும், அந்த குழந்தை பெற்றவர்கள் விரைவிலேயே இறந்து விடுவார்கள் எனவும், அந்த குழந்தை வேறு இடத்தில் வளரும் என்றும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இந்த விஷயம் தெரிந்து குழந்தை பெற்றவர்கள் பெரிதும் துயரத்தில் ஆழ்ந்தனர். ஒரு நாள் இரவு அவர்களுடைய கனவில் தோன்றிய இறைவன் ஒரு பிறவியில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து பிராமண குடும்பத்தில் வளர்ந்து ராம நாம தாரக மந்திரத்தை பாரெங்கும் பரப்பிய கபீர்தாசரே இப்பொழுது உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறார். வருங்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபிக்க இருக்கிறது. உங்கள் மகனை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளை காலையில் பக்கீர் ஒருவர் வந்து உங்கள் குழந்தையை கொடுக்குமாறு கேட்பார். தயங்காமல் உங்கள் குழந்தையை அவரிடம் கொடுத்து விடுங்கள். அதுதான் குழந்தைக்கு நல்லது என்று சொல்லி மறைந்தார். மறுநாள் காலையில் இருந்தே அந்த குழந்தை வீறிட்டு அழுதபடி இருந்தது. குழந்தையின் தாயார் லட்சுமி யாரும் வந்து குழந்தையை கேட்டுவிடக் கூடாது என்று மனதுக்குள் அழுதபடி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். கலங்கி நின்ற மனைவியிடம், ஹரிசாதே, ஏன் கவலைப்படுகிறாய்? நம் கனவில் இறைவன் சொன்னது போல் பக்கீர் வந்து குழந்தையை கேட்டால் கொடுத்து விடுவோம். எங்கிருந்தாலும் நம் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் நமக்கு வேண்டும் என்று ஆறுதல் கூறினார். அவர் அப்படி சொல்லி முடிக்கவும் வாசலில் பக்கீர் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. வாசலில் வந்து நின்ற பக்கீரை பார்த்ததுதான் தாமரம். அதுவரை வீறிட்டு அழுதபடி இருந்த அந்த குழந்தை சட்டென்று அழுகையை நிறுத்தி அழகாக சிரித்தது. பக்கீர் தன்னிடம் அந்த குழந்தையை தந்துவிடுமாறு கேட்க மறுப்பு சொல்லாமல் அவ்விதமே கொடுத்து விட்டார்கள் அந்த தம்பதி. அதன் பிறகு அந்த குழந்தை போன வழி அவர்களுக்கு தெரியாது. குழந்தையை வாங்கிக் கொண்ட பக்கீர் தன் வீட்டுக்கு சென்று அதை மனைவியிடம் கொடுத்தார். குழந்தை பேறு இல்லாத தங்களுக்கு இறைவனே அந்த குழந்தையை கொடுத்ததாக எண்ணி அவர்கள் அதை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர். பிராமண குடும்பத்தில் பிறந்து அந்த குழந்தை இஸ்லாமிய தம்பதியரிடம் இனிதே வளர்ந்து வந்தது. சில வருடங்கள் கடந்தன. பக்கீரின் உடல் நலம் குன்றியது. தாம் இனி நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பக்கீர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது என்று யோசித்தார். வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவரான ஜமீன்தார் என்பவர்தான் சட்டென அவர் நினைவுக்கு வந்தது. உடனே பக்கீர் தன் மனைவியை அழைத்து, இப்போது நான் சொல்லப்போவது உனக்கு வருத்தம் தரதான் செய்யும், ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். இனி நான் சில நாட்கள் உயிருடன் இருக்க முடியும். நான் மறைந்ததும் நீ நம் மகனை அழைத்துக் கொண்டு சேலு என்ற இடத்தில் வசித்து வரும் கோபால்ராவ் தேஷ்முக் என்னும் வேங்குசாவிடம் சென்று அடைக்கலம் கேள். பிராமண குலத்தில் பிறந்து வேத சாஸ்திரங்களில் நிபுணராகவும் தர்ம சிந்தனை கொண்டவராகவும் விளங்கும் அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் என்றார்
அதுபோலவே அடுத்த சில நாட்களில் அவர் மறைந்ததும் அவருடைய மனைவி வேங்குசாவிடம் சென்று அடைக்கலம் கேட்டார். பெரும் ஞானியான அவருக்கு அந்த சிறுவன் உண்மையில் யார் என்பது விளங்கிவிட்டது. அவர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பக்கீரின் மனைவிக்கு தனியாக ஒரு இடத்தில் தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்து அவளுடைய வாழ்க்கைக்கு வழி செய்து கொடுத்தார். இப்படியாக பிராமண குடும்பத்தில் பிறந்து சில வருடங்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து மறுபடியும் பிராமணரான வேங்குசாவிடம் வந்து சேர்ந்த அந்த சிறுவன்தான் 16 வயது பாலகனாக ஷீரடி கிராமத்தின் எல்லையில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தவராக கிராம மக்களுக்கு காட்சி தந்த ஸ்ரீ சாயிநாதர். ஹரிதாசே தம்பதிக்கு குழந்தையாக பிறந்து பின்னர் பக்கீர் ஒருவரால் வளர்க்கப்பட்டு சில வருடங்களில் வேங்குசாவிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவன்தான் சாயிநாதர் என்று பார்த்தோம். வேங்குசாவினால் சீடனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சிறுவன் ஏன் அவரை விட்டு பிரிந்தார், அதற்கு என்ன அவசியம் என்பதை நாம் அடுத்த வீடியோல போடுறேன். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.